So problem 1, a uniform rod of length A hangs against a smooth vertical wall being supported by means of a string of length L tied to one end of the rod, the other end of the string being attached to a point in the wall. Show that the rod can rest inclined to the wall at an angle theta given by cos square theta equal to L square minus A square by 3 A square. What are the limits of the ratio of A is to L in order that equilibrium may be possible? So problem என்னது அப்படினா, a uniform rod of length A hangs at a smooth vertical wall. So இங்க AB அப்படிங்கிறது தான் வந்து rod of length A. Okay, வா, இது hangs against a smooth vertical wall. இந்த CD அப்படிங்கிறது தான் நமக்கு smooth vertical wall. Being supported by means of a string of length L. BC அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து லெங்க்த் வந்து எல். ஸோ ஏபிங்கிறது வந்து ராடு, சிடிங்கிறது வந்து வாலு, பிசிங்கிறது தான் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் லெங்க்த் எல். டைடு டு ஒன் எண்ட் ஆஃப் த ராட், ஒன் எண்ட் ஆஃப் த ராடுனா அந்த பீங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இந்த பீங்கிற பாயிண்டில் தான் அந்த ராடும் ஸ்ட்ரிங்கும் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. அது மூலமாக தான் வந்து அந்த ராட் வந்து மூவ் ஆகாமல் ஈக்விலிப்ரியமில் வந்து இருக்குது. ஷோ தட் த ராட் கேன் ரெஸ்ட் இன்க்ளைன்டு டு த வால் அட் அன் ஆங்கிள் தீட்டா கிவன் பை. ஸோ இது வந்து இந்த ராட் வந்து வெர்டிக்கல் வாலோட டீட்டாங்கிற ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுதா. ஸோ அது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கணும்னா டீட்டாவோட வேல்யூ வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை த்ரீ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை மாதிரி இந்த டயக்ராமை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ராட் ஆர் என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் இதில் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு த வெயிட் டபிள்யூ ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வேர்ட்ஸ். ஸோ வெயிட் வந்து டபிள்யூ இருக்குதா, இது வந்து டவுன்வேர்டில் வந்து ஆக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து த ரியாக்ஷன் ஆர் ஏ அட் ஏ விச் இஸ் நார்மல் டு த வால் அண்ட் தேர் ஃபோர் ஹரிசோண்டல். ஸோ த ரியாக்ஷன் ஆர் ஏ இதுதான் வந்து ஆர் ஏ அப்படிங்கிற ரியாக்ஷன் அட் த பாயிண்ட் ஏ, அது வந்து வாலுக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஸோ ஹரிசோண்டல் பொசிஷனில் வந்து இருக்கும். த டென்ஷன் டி ஆஃப் த ஸ்ட்ரிங் அலாங் பிசி. ஸோ பிசியில் வந்து இந்த டென்ஷன் டி அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் மூணு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். தீஸ் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குலிப்ரியம் நாட் பீயிங் ஆல் பேரலல். ஸோ இந்த த்ரீ ஃபோர்ஸஸும் வந்து ஈக்குலிப்ரியமில் இருக்குது, ஆனால் மூணுமே வந்து பேரலல் கிடையாது. ஸோ மூணுமே பேரலல் கிடையாதுன்னா ஈக்குலிப்ரியம் ஆஃப் த்ரீ ஃபோர்ஸஸ் தேறாம படி என்ன சொல்லலாம்னா, அந்த த்ரீ ஃபோர்ஸஸும் ஒன்று கன்கரண்ட்டாக இருக்கும் அல்லது பேரலலாக இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ பேரலாக இல்லை அப்படின்னா அது வந்து கன்கரண்ட்டாக இருக்கும். அப்படி கன்கரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஒரு பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணணும். ஸோ அந்த மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை தான் வந்து நம்ம எல் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த ராடு, இந்த ஸ்ட்ரிங்கு, இது மூணுமே வந்து எல்லுங்கிற பாயிண்ட்டில் வந்து நமக்கு மீட் பண்ணும். ஓகேவா? லெட் த ஸ்ட்ரிங் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆல்ஃபா வித் த வெர்டிக்கல். தர்ஃபோர் நமக்கு ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆல்ஃபா, அதை மாதிரி ஆங்கிள் ஜிஎல்பி ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்சோ ஆங்கிள் எல்ஜிபி ஈக்குவல் டு 180 மைனஸ் தீட்டா. எல்ஜிபிங்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த எல்ஜிபியில் இந்த ஆங்கிள் சொல்கிறோம். ஸோ இந்த எல்ஜிபிங்கிறது என்னதுன்னா 180 மைனஸ் தீட்டா. ஏஎல்ஜிங்கிறது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஏஎல்ஜிங்கிற இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ட்ரிக்னோமெட்ரிக்கல் தியரம் நம்ம பார்த்துட்டோம்ல, எம் ப்ளஸ் என் இன்ட்டு காட் டீட்டா ஈக்குவல் டு எம் காட் ஆல்ஃபா மைனஸ் என் காட் பீட்டா அப்படின்ட்டு. ஸோ அந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் ரேஷியோ தியரத்தை நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதில் ஏஜி இஸ் டு ஜிபி பார்த்தீங்கன்னா, ஜிங்கிறது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறதுனால ஏஜி இஸ் டு ஜிபியோட வேல்யூ வந்து நமக்கு 1:1. ஸோ அப்போ இங்கே பொறுத்தவரையில் எம்மோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 1. ஸோ எம் ப்ளஸ் என் இன்ட்டு காட் ஆஃப் தீட்டாக்கு பதிலாக தான் நமக்கு என்னது இருக்குன்னா 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் இன்டு காட் ஆல்ஃபா. ஆல்ஃபாக்கு பதிலாக 90 டிகிரி, அதை மாதிரி மைனஸ் என் காட் பீட்டா. பீட்டாக்கு பதிலாக தான் நமக்கு இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த ஆங்கிள் வந்து இருக்குது.
இப்போ காட் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு காட் 90 வந்து ஜீரோ மைனஸ் காட் ஆல்ஃபா அப்படின்ட்டு வரும். ஸோ கூட் டூ காட் தீட்டா ஈக்குவல் டு காட் ஆல்ஃபா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிடி அப்படிங்கிற இந்த லைனை வந்து வரைய போகிறோம். பிடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிஏ, இந்த சிஏக்கு பெர்பெண்டிகுலராக பிடி அப்படிங்கிற இந்த லைனை வந்து வரைகிறோம். தென் ஃப்ரம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிபிடி, ஸோ இது சிபிபிங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். சைன் ஆல்ஃபானா ஆப்போசிட் பை ஹைபாட்டென்யூஸ், அப்போது பிடி பை சிடி அப்படிங்கிறது கிடைக்கும். தேர்ஃபோர் பிடி ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் பிசி சைன் ஆல்ஃபா, பட் பிசி இஸ் நத்திங் பட் எல், லெங்க் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, ஸோ எல் சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஏபிடிங்கிற இதுவும் சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து தீட்டா இங்கே இருக்கிறதுனால சைன் தீட்டா ஈக்குவல் டு பிடி பை ஏபி அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணனா பிடி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஏபி இஸ் நத்திங் பட் ஏ, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா, இந்த இடத்துல ஈக்குவல் டு வரும். ஓகேவா, ஏ சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இங்கே எல்ஹெச்எஸ் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். அப்போ எல் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து வந்து நம்ம ஆல்ஃபாவை வந்து எலிமினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன இன்ஈக்வாலிட்டி தெரியும்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். இப்போது இதில் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை எல் இன்டு சைன் டீட்டா, அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா கொசிகண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு எல் பை ஏ சைன் டீட்டா அப்படின்ட்டு கிடைக்குமா. அப்போ இந்த கொசிகண்ட் ஆல்ஃபாவோட வேல்யூவை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஃபோர் காட் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது எல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பார்த்தோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஃபோர் காட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்ட்டு கிடைக்குமா. இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாவை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். காட்டை வந்து காஸ் பை சைனுன்னு எழுதலாம். ஸோ சைனால் மல்டிபிள் பண்ணும்போது சைன் சைன் கேன்சல் ஆகி காஸ் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ மேலே உள்ளது காட்டு, கீழே உள்ளது காஸ், அதனால தான் வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோர் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் த்ரீ காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம், ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்ட்டு. அப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ ஒன்று, அது போக ரிமைனிங் இருக்கக்கூடியது த்ரீ காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது எல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் த்ரீ காஸ் ஸ்கொயர் டீட்டானா த்ரீ காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஹென்ஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை த்ரீ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இது இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே ஃபார் அபவ் ஃபார் த அபவ் ஈக்குலிப்ரியம் பொசிஷன் டு பி பாசிபிள், இது வந்து இந்த ராட் ஈக்குலிப்ரியம் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அதே சமயத்தில் அந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் ஒன்னாகவும் வந்து இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்னு இருக்கணும்னா இதனோட நியூமரேட்டர் வேல்யூ வந்து ஜீரோவை விட பெருசாக இருக்கணும். தட் மீன்ஸ் நியூமரேட்டர் ஜீரோவை விட பெருசாக இருக்கணும்னா ஏ ஸ்கொயர் லெஸ் தேன் எல் ஸ்கொயர், தட் இஸ் ஏ லெஸ் தேன் எல்னு இருந்தால் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தேன் ஒன்னாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து லெஸ் தேன் ஒன்னாக இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு லெஸ் தேன் ஒன்னாக இருக்கணும்னா அதை நீங்கள் இந்த லைனில் இப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போது ஏ ஸ்கொயர் கிரேட்டர் தேன் எல் ஸ்கொயர் பை ஃபோர் அப்படின்ட்டு கிடைக்கும். தட் மீன்ஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் வந்து எல் ஸ்கொயர் பை ஃபோரை விட பெருசாக இருக்கணும், அதே சமயத்தில் எல் ஸ்கொயரை விட சின்னதாக இருக்கணும். ஸோ எல் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் காமனுங்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோன்னா ஒன் பை ஃபோரை விட பெருசாக இருக்கணும், ஒன்னை விட சின்னதாக இருக்கணும். அப்போது ஏ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏ பை எல் வந்து ஒன் பை டூவை விட பெருசாக இருக்கணும், ஒன்னை விட சின்னதாக இருக்கணும். அப்படின்னா நம்மளோட ராட் வந்து ஈக்குவலிப்ரியம் பொசிஷனில் இருக்கும். அப்போ இதுதான் வந்து கண்டிஷன். ஏ இஸ் டு எல்லோட ரேஷியோ வந்து ஒன் பை டூ இஸ் டு ஒன் அப்படின்ட்டு இருக்கணும். இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் வந்து எ பீம் ஆஃப் வெயிட் டபிள்யூ ஹிங்க்ட் அட் ஒன் எண்ட் இஸ் சப்போர்ட்டட் அட் த அதர் எண்ட் பை எ ஸ்ட்ரிங் ஸோ தட் த பீம் அண்ட் த ஸ்ட்ரிங் ஆர் இன் எ வெர்டிக்கல் பிளேன் அண்ட் மேக்ஸ்
an angle theta with the horizon. Show that the reaction at the hinge is W by 4 into square root of 8 plus cosecant square theta. இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி க்வெஸ்டின். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஆக்சுவலாக எ பீம் ஆஃப் வெயிட் டபுள்யூ. ஸோ ஒரு பீம் இருக்குது, பீம்னா ஒரு பார்ட்டிக்கல் மாதிரியே வந்து வச்சுக்கோங்க, அதனோட வெயிட் வந்து டபுள்யூ, அட் ஹிங்டு அட் ஒன் எண்டு. அது வந்து இன்னொரு ஒரு பொருளை வந்து சார்ந்துருக்கு, அதாவது ஒரு வாலில் வந்து தொங்க விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஹிங்டுனா சார்ந்து இருப்பதுங்கிற வந்து மீனிங். அட் ஒன் எண்ட் அண்ட் சப்போர்ட்டட் பை த அட் த அதர் எண்டு பை எ ஸ்ட்ரிங்கு. ஸோ அது வந்து தொங்க விட்டுருக்கோம். ஸோ இன்னொரு எண்டில் வந்து ஸ்ட்ரிங் இருக்குது, அப்போ ஸ்ட்ரிங் லெவல் தான் வந்து நம்ம தொங்க விட்டுருக்கோம். So that the beam and the string are in a vertical plane. So beam and string are in a vertical plane. Makes an angle theta with the horizon. So horizontal theta angle form. So reaction at the hinge is in the value. Prove. So let AB be the beam of weight W. So AB அப்படிங்கிறது தான் இந்த பீம். ஸோ இந்த பீமுக்கு வந்து வெயிட் வந்து W அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். அண்டு ஜிங்கிறது தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போது பிசிங்கிறது தான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த ஸ்ட்ரிங்கும் இந்த பீமும் வந்து பீங்கிற இந்த பாயிண்ட்டில் தான் வந்து மீட் ஆகுது, ஓகேவா? ஸோ இங்கே என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, த வெயிட் W acting vertically downwards. So weight W acting vertically downwards. அது மாதிரி tension T along BC. BC-ல வந்து tension T-ங்கிறது ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து த ரியாக்ஷன் ஆர் அட் த ஹிஞ்ச். ஏல வந்து ஆருங்கிற இந்த ரியாக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மூணு ஃபோர்ஸஸும் வந்து ஆக்ட் ஆகும். சச் தட் த ஃபோர்ஸஸ் ஒன் அண்ட் டூ மீட் அட் த பாயிண்ட் எல். ஃபார் ஈக்குலிபிரியம் த தேர்ட் ஃபோர்ஸ் வர்ஸ் இட் ஆல்சோ பாஸ் த்ரூ எல். ஸோ இது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா, இந்த பீமு இந்த நம்மளோட தேர்டு ஃபோர்ஸும் வந்து எல் வழியாக தான் வந்து பாஸ் ஆகணும், இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஓகேவா? தட் இஸ் த ரியாக்ஷன் அட் த ஹிஞ்ச் is a force along AL. The reaction in the R angle, the reaction is one force along AL. BC and AB makes an angle, same angle theta with the horizon. So BC yum AB yum vandu தீட்டாங்கிற ஆங்கிள் தான் வந்து ஹரிசோண்டலோட ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, தென் ஆங்கிள் பிஎல்ஜி, ஆங்கிள் பிஎல்ஜியும் வந்து உங்களுக்கு வந்து 90 minus theta, அது மாதிரி ஆங்கிள் எல்ஜிபியும் வந்து உங்களுக்கு வந்து 90 minus theta. இந்த ரெண்டுமே வந்து 90 minus theta, ஏன்னா இது வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது, ஓகேவா? லெட் ஆங்கிள் ஏஎல்ஜியை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கிட்ட பிறகு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ட்ரிக்னோமெட்ரிக்கல் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக்கல் தியரம் அப்ளை பண்ணால் இங்கேயும் டீட்டாக்கு பதிலாக 90 minus theta இருக்குது. அதை மாதிரி எம் காட் ஆல்ஃபாக்கு பதிலாக ஆல்ஃபா தான், பீட்டாக்கு பதிலாக அகைன் 90 minus theta, ஓகேவா? ஸோ காட் ஆஃப் 90 minus theta வந்து டேன் டீட்டான்னு நமக்கு தெரியும். ஸோ காட் ஆல்ஃபா மைனஸ் டேன் டீட்டான்னு இருக்கும். ஸோ டீட்டாவெல்லாம் ஒரு சைடு கொண்டுட்டு வந்துட்டோம்னா 3 tan theta = cot alpha அப்படின்ட்டு நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, வந்து லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். லாமிஸ் தியரம் என்னது அப்படின்னா, ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ. அப்போ ஆர் பார்த்தோம் அப்படின்னா, ஆர் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ வந்து 90 minus alpha. ஸோ இங்கே வந்து 90 minus theta அப்படின்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி டபிள்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா, சைன் ஆஃப் 90 minus theta ப்ளஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ சைன் ஆஃப் 90 minus theta வந்து காஸ் தீட்டா. அதே மாதிரி சைன் ஆஃப் 90 minus இங்கே டீட்டா வந்து சைன் டீட்டா தானே, ஆனால் டீட்டாக்கு பதிலாக என்னது இருக்குதுன்னா டீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு இருக்குது. அப்போ சைன் ஆஃப் 90 minus theta வந்து காஸ் தீட்டா. அப்போ காஸ் ஆஃப் டீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ஆர் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு டபிள்யூ பை காஸ் ஆஃப் டீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இது புரிஞ்சிருச்சுல, இது வந்து ஆர் டிவைடட் பை சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ வந்து 90 minus theta. அதை மாதிரி டபிள்யூ பை சைன் ஆஃப் 90 minus theta - α. அதுதான் இந்த ஸ்டெப் எழுதி வச்சிருக்கோம். சைன் ஆஃப் 90 minus theta காஸ் தீட்டா. ஸோ ஆர் பை திஸ் அண்ட் டபிள்யூ பை திஸ் இந்த ரெண்டு வேல்யூஸும் வந்து கிடைச்சிரும். இப்போ காஸ் தீட்டாவை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த வேல்யூ இருக்கும். இதுக்கப்புறம் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி, அதை வந்து எழுதி வச்சிருக்கிறோம். இப்போது இது ரெண்டுத்துலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, வந்து சைன் ஆல்ஃபாவை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா
cos theta cos alpha cot alpha அப்படினு கிடைச்சிருமா அதாவது cos alpha வந்து நம்ம கொஞ்சம் rearrange பண்ணி எழுதி இருக்கோம் sin alpha cot alpha ಅಂತ சோ cot னா cos by sin 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 cancel ஆயிருச்சுனா cos னு கிடைக்கும் சோ இந்த cos alphaவை sin alpha cot alpha னு எழுதுனதுக்கு அப்புறம் ரெண்டுல இருந்து sin alphaவை பொதுவா எடுத்தோம்னா cos theta cot alpha plus sin theta அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் So next என்னதுனா cot alpha க்கு பதிலா 3 tan theta னு வச்சிருக்கோம்ல ஈக்குவேஷன் 1 அந்த ஈக்குவேஷன் 1 ல இருந்து இது எழுத போறோம் 3 tan theta அப்படினு இப்போ என்னது இதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல என்னது அப்படினா 1 by sin alpha னா cosecant alpha னு நமக்கு தெரியும் அதனால தான் வந்து மேல cosecant alpha னு எழுதிடுவோம் அப்ப w cos theta cosecant alpha by கீழ வந்து tan theta னா வந்து cos theta by sin theta அப்படினு நமக்கு தெரியுமா சோ 3 sin theta प्लस साइन थीटा थ्री इत वो कॉस थीटा साइन थीटा बाय कॉस थीटा वंदा कॉस थीटा कैंसल आयिरुच्चुना थ्री साइन थीटा नु इरुक्कुम प्लस साइन थीटा अप्पो थ्री साइन थीटा प्लस साइन थीटा वंदु फोर साइन थीटा अप्पडिंटु कडैक्कुमा अप्पो फोर मट्टुम वच्चुकोंग डिनोमिनेटर्ल साइन थीटा इरुक्कुम मेल कॉस थीटा इरुक्कुदु कॉस बाय साइन वंदु कॉट नु वंदुरुम अप्पो डब्ल्यू बाय फोर इंटू कॉट थीटा इंद कोसेकेंट अल्फा अप्पडिये वंदुरुम सो त्रिमोन चल रहे टैन टीटाना वो सैन टीटा बै कॉस टीटा कीड़े कॉस टीटा इत कॉस टीटा कैनसल आग मे मिचरकूद थ्री सैन टीटा प्लस इत सैन टीटा अब थ्री प्लस वन वो फोर सैन टीटा अब डिनोमिनेटर सैन टीटा न्यूमरेटर कॉस टीटा सर्द काटा अब डब्ल्यू बै फोर काटा इंटू कोसेकेंट अल्फा बट कोसेकेंट अल्फा इज नथिंग बट स्क्वायर रूट ऑफ वन प्लस काट स्क्वायर अल्फा 1 प्लस काट स्क्वायर अल्फा काट अल्फा के बदला 3 टैन टीटा ने எழுதி வச்சிருக்கோம் சோ அதில இருந்து ஸ்கொயர் பண்ணும்போது 9 टैन स्क्वायर टीटा அப்ப w by 4 into இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 9 அப்படினு எழுதிக்லாம் 9-ஐ வந்து 1 பிளஸ் 8 னு பிரிச்சு எழுத போறோம் 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் நதிங் பட் கோசிகன் ஸ்கொயர் தீட்டா தேர்ஃபோர் w by 4 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் கோசிகன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 8 அப்படினு கிடைக்கும் சோ இத தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணனும் சோ இது வந்து ப்ரூவ் ஆகும் सो इत वह एक्सरसाइज प्रॉब्लम प्रॉब्लम वो यूनिवर्सिटी वो कटर क्वेश्चन अब सॉलिड कोन ऑफ हाइट हेच एंड सेमी वर्टिकल एंगल अल्फा इज प्लेस्ड विथ इट्स बेस फ्लैटली रेस्टिंग अगेंस्ट ए स्मूथ वर्टिकल वॉल एंड इज सपोर्टेड बाय ए स्ट्रिंग अटैच्ड टू इट्स वर्टेक्स एंड टू ए पॉइंट इन द वॉल show that the greatest possible length of the string is h into square root of 1 plus 16 by 9 tan square alpha அப்படிங்கறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணனும் சோ கிறிஸ்டினா வச்சிட்டு இந்த டயகிராம் வந்து வரைய போறோம் So question ले என்ன சொல்லிருக்காங்க அப்படினா a solid cone of height h so முதல்ல cone வரையணும் a b c இதுதான் நம்மளோட cone இந்த cone க்கு வந்து height வந்து h and semi vertical angle alpha so இந்த angle வந்து நமக்கு alpha is placed with its base flatly resting on a smooth vertical wall so in the cone na in the cone oda base ingiradhu bc da vandu base so in the cone nama eppadi vechirukrom appadina wall la vandu touch agra maadhiri vechirukrom so in the periya line irukla in the line da wall so in the wall la touch agra maari nammaloada cone vandu vechirukrom and is supported by a string attached to its vertex so in the O dash அப்படிங்கறத அந்த ஸ்ட்ரிங் சோ ஸ்ட்ரிங்க வந்து இதல வந்து நாம அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் வாலோட அப்படினா the greatest possible length of the string சோ இந்த ஸ்ட்ரிங்க்கு வந்து மேக்ஸिमम லெங்த் வந்து என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குனா h into square root of 1 plus 16 by 9 tan square alpha அப்படிங்கறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணனும் सो इतक अब लेट ए बी द वर्टेक्स एंगிறது வந்து वर्टेक्स अंड एडी ईक्वल टू हच एडीना इतना वो डिस्टेंस ओकेवा इन द एडी ईक्वल टू हच एंगल डीएसी एंगल डीएसी वो नम्बर अल्फा अब एपर देन जी डिवाइड्स एडी इन द रेशियो 3:1 नम्बर जी वो इत वो 3:1 रेशियो प्रिंक ओकेवा लेंथ ओ
AO dash is greatest when the cone is just on the point of turning about C. Length O dash, AO dash na, idu dhaan vandhu AO dash. In the AO dash vandhu, eppa greatest a irukku appadina, when the cone is just in the point of turning. So, on the cone eppadi turn pandra, on the time irukkilla, on the time le dhaan, that the greatest appadintu irukkum. At that time, adhe samayathila, on that le, normal reaction the wall ikku vandhu perpendicular a irukkum. So, idhaan wall idhukku perpendicular a dhaan vandhu, normal reaction appadingiradhu vandhu இருக்கும். சோ இப்போ இந்த கோன் வந்து சமநிலை அளவுல தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஈக்குலிபிரியம் ஆஃப் 3 பிளேன் கோப்ளேனார் ஃபோர்சஸ் படி என்ன சொல்லிரலாம்னா இந்த T W R இது மூணுமே வந்து கன்கரண்ட் அப்படினு சொல்லிரலாம். Tங்கிறது வந்து டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங், Wங்கிறது வந்து weight, Rங்கிறது வந்து நார்மல் ரியாக்ஷன். இந்த மூணு ஃபோர்சஸுமே வந்து கன்கரண்டா இருக்கும். இது வந்து அந்த நம்ம தியரம் பார்த்தோம்ல அந்த தியரத்துலேருந்து வந்து சொல்லிடலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஏஓஜி எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குதா ஏ, இது வந்து ஓ, இது வந்து ஜி. இந்த ட்ரையாங்கிள் ஏஓஜி இது சின்ன ட்ரையாங்கிள். அதை மாதிரி ஏ ஓ டேஷ் டி இது பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படிப்பட்ட ட்ரையாங்கிள்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ஏஓஜி ஏஓ டேஷ் டி இது மூணுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது அதனோட ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டி படி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா AO dash by AO is equal to AD by AG அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். AO dash by AO equal to AD by AG அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். பட் AD எதுன்னு நம்ம வந்து ஹச்சுன்னு எடுத்து வச்சுருக்கிறோம், AD ஈக்குவல் டு ஹச்சுன்னு எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ ஏஜி வந்து டிவைட்ஸ் 3:1 ரேஷியோவில் தான் பிரிக்குதுன்னு சொல்லியிருக்கிறோமா. அப்போ மொத்தமாக கூட்டினா 3+1 4 அப்போ முதல் பங்கு ஏஜிங்கிறது என்னதுன்னா 3/4. ஸோ 3/4 ஆஃப் ஹெச் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 4/3. ஸோ ஏடிங்கிறது வந்து ஹெச்னு எடுத்து வச்சுருக்கிறோம், ஏஜிங்கிறது ஏடியை 3:1 ரேஷியோவில் பிரிக்கிறதுனால இது 3/4 ஹெச், இது 1/4 ஹெச். அப்போ ஏஜி வந்து 3/4 ஹெச் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து 4/3. அப்போ ஏஓ டேஷ் என்னதுன்னா 4/3 × AO அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏசிடி, ட்ரையாங்கிள் ஏசிடியை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டேன் ஆல்ஃபா என்னது கிடைக்கும்னா ஆப்போசிட் பை அட்ஜசண்டா, அப்போ சிடி பை ஏடி, தர்ஃபோர் சிடி பை ஹெச்னு கிடைக்கும். அப்போ சிடி ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோன்னா ஹெச் டேன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஆல்சோ ஓஜி ஈக்குவல் டு சிடி. ஓஜி எங்கே இருக்குது பாருங்க, இந்த இதுதான் வந்து ஓஜி. ஸோ ஓஜி இதோ இருக்குது, சிடி இதோ இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பேரலாக தான் இருக்குங்கிறதுனால ரெண்டோட லெங்க்குமே ஈக்குவல். அப்போ ஓஜி ஈக்குவல் டு சிடி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏஓஜி, ஏஓஜிங்கிற இந்த ட்ரையாங்கிளில் வந்து பித்தாகோரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஜிஓ ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் ஏஜி ஸ்கொயர் வந்து 3/4 ஹெச்சா, ஏஜி ஈக்குவல் டு 3/4 ஹெச்சா, அதை இங்கே போடுறோம். ஜிஓக்கு பதிலாக எது ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறோன்னா ஜிஓவும் சிடியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறோம். சிடியோட வேல்யூ ஹெச் டேன் ஆல்ஃபா, அப்போ ஜிஓக்கு பதிலாக ஹெச் டேன் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9H² + 16H² tan² α/16 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். தட் மீன்ஸ் ஏஓ ஸ்கொயர் என்னதுன்னா ஹெச் ஸ்கொயரை நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னா 9/16 + tan² α கிடைக்கும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கும்போது ஏஓ ஈக்குவல் டு ஹெச் இன்டு √9/16 tan² α அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஏஓட வேல்யூ. அப்போது ஏஓ டேஷ் இது தானே நம்மளோட ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்கு ஏஓ டேஷ் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லெங்க் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ ஏஓ டேஷோட கிரேட்டஸ்ட் பாசிபிள் லெங்க்தாக வந்து நம்ம சொல்லணும். இப்போது ஏஓ டேஷுக்கும் ஏஓக்கும் இது தான் வந்து ரிலேஷன். நம்ம ஏஓவை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அப்போ ஏஓ டேஷ் வந்து அடுத்ததை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏஓ டேஷ் என்னது கிடைக்கும்னா 4/3 AO, 4/3 × AO வோட வேல்யூ இது.
இந்த 4/3 ரூட்டுக்குள்ள எடுத்துட்டு போக போறோம் அப்ப ரூட்டுக்குள்ள போயும்போது அது ஸ்கொயர் ஆகும் அப்ப 16/9 அப்படிட்டு ஆகும் 16/9 இன்டு இந்த வேல்யூ அப்படியே இருக்கும் சோ இந்த 16/9 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிருச்சுனா 1 னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டம் சோ இரண்டாவது டம்ல 16/9 tan ஸ்கொயர் ஆல்பா thus ao dash equal to h into square root of 1 plus 16/9 tan square alpha அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இத தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம்ல வந்து ப்ரூவ் பண்ணனும் சோ இது வந்து யுனிவர்சிட்டில கேட்டிருக்க இம்பார்ட்டன்ட் எக்சர்சைஸ் ப்ராப்ளம்